ஒரு படைப்பாளி தான் ஒரு கருத்து சுதந்திரம் எதிரா நீங்க பேசுற மாதிரி தெரியுதா இல்ல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே உண்மைகளுக்கு எதிரா இருக்கக்கூடாது நடந்த வரலாற்றை நீ மாற்றுகிறாய் அது எதிர்கால சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது தான் அவருடைய கவலையா இருந்தது இல்லை எதிர்கால சந்ததியோ ஒருங்கால தலைமுறையோ திரைப்படம் பார்த்தா வரலாறை படிக்க போறாங்க கற்றுக்கப் போறாங்க இலங்கை தமிழர்கள் குறிப்பாக பிரபாகரன் அமரதூஸ்மன் நம்ம நாட்டுக்கு எதிரானவன் நம்முடைய இராணுவ வீரர்களை கொன்று ஒழித்தவன் உனக்கு எப்பட்ரா தெரியும் அப்படின்னு கேட்டால் அப் மெட்ராஸ் கேப்பே தேக்கானே அப்படிங்கிறான் நீ மெட்ராஸ் கேப்பே பார்க்கலையா நீங்கள் ஒரு வேளை விடுதலை புலிகளை இந்த இடத்துல அவங்க டி கே என் ராஜனோ அவங்க அந்த படக்குழுவினரோ ஒரு விடுதலை போராட்ட குழுவாக கூட காமிச்சிருக்கலாமே இன்னும் வெளியிலே வரலையே இல்லை ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ரெண்டாவது நான் ஒரு முதல் தடவையாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் நெகட்டிவ் ரோல் அமேசான் பிரைமுக்கோ டி கே என் ராஜனுக்கோ சம்பந்தாக்கோ என்ன நோக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா அது அரசியலே கிடையாது இதுல வந்து இலங்கை அரசும் இந்திய உளவுத்துறையும் சம்பந்தப்பட்டிருக்கு இனம்னு ஒரு படம் எடுக்கிறார் இனம்னு படம் எடுக்கிற இல்ல இனம்னா என்ன ரேஸ் அது இனத்தை பத்தி பேசணும்ல சப் சப்டைட்டில் வந்து தி மாஃப்னு எது கொடுக்குறேன் யார் யார் எது மாஃப் எல்லாரையும் வந்து கொள்ளுவேன் சாக கொள்ளுவேன் சாக கொள்ளுவேன் அப்படிங்கிற விடுதலை புலிகள் அமைப்பு எல்லாரையும் கொள்றதுக்கு கட்டமைக்கப்பட்ட அமைப்பா எழுபது விடுதலை உடன்பாடு இல்ல நாங்க திமுக கோரிக்கையை ஏற்கல அப்படின்னு சொல்றாரு திமுக கூட்டணியை விட்டு ரோசமான சூடு சொரண இருந்தா தூய்மை கூட்டணியை விட்டு வெளியில போங்க திமுக ஆதரிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் விழிப்போடு இருங்கள் கொரோனா விருது நம்மால் மீண்டு வர முடியும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்கு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் நல இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தேசிய ஆர்வலர் இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு களஞ்சியம் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் கூட அரசியல் மற்றும் மற்ற முக்கியமான விஷயங்கள் நிகழ் நிகழ் நிகழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒரு இஷ்யூவை நீங்கள் கையில் எடுத்துருந்தீங்க நேற்று கூட உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் உங்களுடைய மற்ற சமூகத்தில் பக்கத்தில் நல்லா பார்க்க முடிஞ்சது சமந்தா அவர்கள் தமிழ் நடிகை சமந்தா அவர்கள் முதல் முறையாக இந்த தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை தாண்டி ஒரு வட இந்திய இண்டஸ்ட்ரியில் போய் நடிக்கிறாங்கன்னா அது ஃபேமிலி மேன் சீரீஸ் அப்படிங்கிறது தான் ஃபேமிலி மேன் சீரீஸில் ஒரு கிட்டத்தட்ட வெளிப்படையாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை புலிகளுடைய தோற்றத்தில் தான் சமாதானம் நடிச்சிருக்கிறாங்க இது விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத இயக்கம் போல் கட்டமைக்குது இதில் அவங்க வெளியே வெளியில் வரணும் இல்லை இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்களே ஒரு படைப்பாளி தான் ஒரு கருத்து சுதந்திரம் எதிராக நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியலையா இல்லை கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே உண்மைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது ஒரு வரலாற்றை நம் பேசுகிற போது அதில் வந்து உண்மைகளை மறைத்து அல்லது உண்மைகளுக்கு எதிராக நம்ம வந்து பேசினோம்னா அதுக்கு பேர் கருத்து சுதந்திரம் கிடையாது எதிர்கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பேசலாம் எதிர்கருத்து நான் வந்து உனக்கு நேர் எதிரானவன் உன நீ பேசுவதற்கு எதிராக நான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வேணால் நீங்கள் வந்து பேச முடியும் உள்ள இது இது ஒரு சாதாரண விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது இல்லையா கருணன் படம் வந்தது அந்த படத்தில் அந்த இயக்குனர் அந்த படத்தை தொடங்குகிற போது ஒரு வருடம் குறிப்பிடுகிறார் அந்த வருடத்தில் அந்த சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறது அதை அந்த ஒரு அரசியலை இயங்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுது அந்த அந் அந்த ஒரு குற்றச்சாட்டை மதிப்புக்குரிய இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய விடயமாக வந்து மாற்றினார் அப்படி மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது கருத்து சுதந்திரத்தை வந்து உதயநிதி போய் பறிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உண்மைக்கு எதிராக நீ பேசுகிற நடந்த வரலாற்றை நீ மாற்றுகிறாய் அது எதிர்கால ச சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு தவறான புரிதலை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது தான் அவருடைய கவலையாக இருந்தது இல்லை எதிர்கால சந்ததியோ வருங்கால தலைமுறையோ திரைப்படம் பார்த்தா வரலாற படிக்க போகிறாங்க கற்றுக்க போகிறாங்க இல்லை நீங்கள் திரைப்படங்கள் வந்து கடுமையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு திரைப்படம் என்னை சென்சார் இல்லாமல் எடுக்க விடுங்க நான் இங்கே திராவிட ஆட்சியை நிறுவி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் இதுக்கு இது ஒன்று ரெண்டாவது ஹிட்லர் ஹிட்லர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காட்சி ஊடகம் ஏற்படுத்துகிற பாதிப்பை உள்வாங்கின ஒரு ஒரு டிக்டேட்டராக வந்து மிக மோசமான சர்வதிகாரியாக அவர் இருந்தார் அவர் நிற்கிற இடத்துல மட்டும் லைட் இருக்கும் ஸ்பாட் லைட் தனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற லட்சக்கணக்கான மக்களை இருட்டில் வச்சு தனக்கு மட்டும் லைட் போட்டதுனுடைய நோக்கம் என்னென்னா இந்த பேச்சை அந்த ஒட்டு மொத்தமும் கூர்ந்து பார்க்கணுங்கிறது தான் காட்சி ஊடகம் என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு வகுப்பு போவேன் அப்படி நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஆன் வந்து சொன்னேன் இந்த பக்கத்தில் நடந்த இதை ஸ்ரீலங்கன் யுத்தத்தை ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இங்கே கொன்று குவிச்சாங்க அதை படம் எடுத்தால் நம்ம ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான் நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு இஸ் இட்ஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறான் என்ன எதை ட்ரூன்னு நீ கேட்குற அப்படின்னு கேட்டால் ஸ்ரீலங்க தமிழர்கள் குறிப்பாக பிரபாகரன் அமர தூஸ்மன் நம்ம நாட்டுக்கு எதிரானவன் நம்முடைய ராணுவ வீரர்களை கொன்று ஒழித்தவன் அவனை நீங்கள் வந்து நியாயப்படுத்தி எப்படி சொல்கிறீங்க ஒன்றரை லட்சம் பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அவன் வந்து நம்ம நாட்டு ப வீரர்களை கொண்டு குதிச்சானே அது நியாயமா அப்படின்னு கேட்குறான் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டால் அப் மெட்ராஸ்கே போய் தேக்கானே அப்படிங்கிறான் நீ மெட்ராஸ்கே போய் பார்க்கலையா நீங்கள் அப்படிங்கிறான் அப்போ ஒரு திரைப்படம் என்பது அடுத்த தலைமுறைக்கு தெரியாத செய்திகளை சொல்லுகிற போது அந்த திரைப்படம் என்ன செய்தி சொல்லுதோ அந்த செய்தியே உண்மைன்னு அவன் நம்புகிறான் அவனுக்கு நாங்கள் உட்காந்து எல்லாருக்கும் இருக்க முடியுமா சொல்லுங்கள் மெட்ராஸ் பேங்கிற திரைப்படம் தமிழர்களுக்கு எதிராக இருக்குது அது பொய் சொல்லுது தமிழர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்குதுன்னு சொல்லி நம்ம போராடணும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு தமிழர் நல பேர் இயக்கம் மும்பையில் போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடித்துச்சு அந்த அந்த படத்துக்கு எதிராக ஆனால் மும்பை நீதிமன்றம் மூன்று நாள் விசாரணைக்கு அப்புறம் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருச்சு அப்போ தமிழ்நாட்டில் கடுமையாக போராடினதுனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகலை ஆனால் விடுதலை புலிகள் குறித்த ஒரு தவறான பின்பத்தை அந்த திரைப்படம் ஏற்படுத்திச்சு இன்னைக்கும் ஏற்படுத்தியிருக்கு எப்படி பிரபாகரன் இந்தியாவினுடைய எதிரி இந்திய இராணுவத்தை எதிர்த்து நின்று போராடி கொன்று ஒழித்தவன் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கு அப்போ திரைப்படத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது கரெக்டான நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் அடிப்படையில் வச்சுக்கிட்டாலுமே கூட ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது அதை பார்க்குறீங்க அதை தவறான விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் அதை உணர்த்துறீங்கன்னா வேற விஷயம் திரைப்படமே வெளியாகலை ஒரு முன்னோட்ட காட்சி அதுவும் திரையரங்களை வெளியாக போறதில்லை வெறும் வெறும் ஓடிடி மீடியாதான் அப்போ அதையே நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா ஒரு வரம் வரதுக்கு முன்னாடி எதிர்க்கிறதுங்கிறது ஒரு ஃபேசிஸை போக்கு இல்லையா இல்லை தம்பி நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா கபே சந்தோஷவனுடைய இனம் இந்த படங்கள்லாம் வருவதற்கு முன்பே நாங்கள் வந்து முன்னோட்ட காட்சிகளை பார்த்து தான் எதிர்த்தோம் வழக்கு தொடுத்தோம் நீதிமன்றத்தில் அப்போல்லாம் நாங்கள் யாரும் படத்தெல்லாம் பார்க்கலைங்க ஆனால் படம் வந்தபோது அந்த முன்னோட்ட காட்சி என்ன சொன்னதோ அதை தான் அந்த படமே வந்து சொன்னிச்சு இப்போ நான் ஒரு திரைப்படைப்பாளியாக இருக்கேன் அந்த படத்தில் என்ன ஹைலைட்ஸோ அதை தான் நாங்கள் வந்து முன்னோட்டத்தில் காட்டுவோம் முன்னோட்டத்தில் சொல்லணும் மக்களை கவரணும்னு நினைப்போம் அப்படிங்கும்போது மெட்ராஸ் மெட்ராஸ்கேப்பே திரைப்படம் விடுதலை புலிகள் மீது சேற்றை வாரி இறைத்தது எதில் முன்னோட்டத்தில் அப்போ இந்த முன்னோட்டந்தான் படமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பிழைன்னு சொல்லி நாங்கள் போராடணும் அதே தான் இப்போ ஃபேமிலி மேன் டூ இதை இதை நீங்கள் இப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்னா ஃபேமிலி மேன் ஒன்று என்ன கதை ஃபேமிலி மேன் ஒன்று என்ன கதைன்னா ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற ஒரு கதாநாயகன் குடும்பத்துக்கு தெரியாமல் ரா ஏஜெண்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு எஸ் அப்படி வேலை இருக்கும்போது யாருக்கு எதிராக அவன் போராடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகிற ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ஸு இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு எதிராக வந்து அவன் போராடி வென்றானா தோத்தானாங்கிறது அந்த கதை அப்போது இவங்க இந்த ஃபேமிலி மேன் அப்படிங்கிற அந்த டீம் வந்து என்ன இந்திய நாட்டுக்கு எதிராக இயங்குகிற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக போராடுகிற ஒரு ரா ஏஜெண்ட் அப்படிங்கிற கட்டமைப்பை ஒரு ஹீரோயிஸ் ஜேம்ஸ் பாண்டு மாதிரி ஜேம்ஸ் பாண்டு எப்படி அமெரிக்காவுக்கு எதிராக போராடுற எலிமெண்ட்டெல்லாம் எதிர்த்து நிற்பாரோ அப்படி எதிர்த்து நிற்கிற ஒரு ஆளா சித்தரிக்கிறாங்க இதுதான் நமக்கு ஃபேமிலி மேன் ஒன் சீசன் ஒன்னு நமக்கு சொன்ன கதை ஓகே இப்போ அது முடிஞ்சு போச்சு அதில் வந்து அவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகளை பற்றி பேசி முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்து இந்தியாவுக்கு எதிராக எதை கட்டமைக்கிறது அப்படிங்கும்போது இந்தியாவில் ஒன்றுமே இல்லை அப்போ வந்து என்ன செய்கிறாங்க பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது அது போக இங்கே வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் இங்கே நடந்துருக்கு இப்போ இதையெல்லாம் கோத்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு தீவிரவாதம் அதாவது பயங்கரவாத கும்பல் எப்படி வந்து ஒன்றில் வந்து ஐஎஸ்ஐ அல்லது வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் கதாநாயகன் வென்றானோ அதே போல் தமிழ் ரைபல்ஸ் அதாவது விடுதலை போராட்டக் குழுவை தீவிரவாத குழு என்று சொல்லுவதன் மூலமாக இந்த ரெண்டாம் சீசனை வெற்றிகரமான ஒரு தொடராக மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு திரைக்கலைஞனாக எனக்கு அந்த முன்னோட்டத்தை பார்க்கிற போது எனக்கு தெரியுது இதை ஒருவேளை ஒருவேளை விடுதலை புலிகளை இந்த இடத்துல அவங்க டி கே என் ராஜனோ அவங்க அந்த படக்குழுவினரோ ஒரு விடுதலை போராட்ட குழுவாக கூட காமிச்சிருக்கலாமே இன்னும் வெளியிலே வரலையே இல்லை அதில் நீங்கள் இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்கு சமந்தா வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இந்த படத்தில் வந்து நடித்ததை ரொம்ப பெருமையாக கருதுறாங்க ரெண்டு விஷயத்துக்காக அவங்க சொல்கிறாங்க என்னென்னா இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ரெண்டாவது நான் ஒரு தடவையாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் நெகட்டிவ் ரோல் எதிர்மறை கதானா அதாவது ஒரு ஒரு கதாபாத்திரம் எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா என்ன அப்போ ஏதோ ஒன்று நேர்மறையாக இருக்குது இந்த ஃபேமிலி மேன் சீரியலை பொறுத்தவரை நேர்மறையாக இருக்கிறது ரா ஏஜெண்ட் அப்போ ரா ஏஜெண்ட்டுக்கு எதிர்மறையாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்போ பயங்கரவாத குழுவாக ஈழ மண்ணில் போராடிய விடுதலை இயக்கத்தை ஒரு மக்கள் இராணுவத்தை கட்டமைத்து உலகத்தின் மிக தூய்மையான ஒரு இராணுவமாக அந்த இராணுவத்தை கட்டமைத்து மரபு வழி போராட்டத்தை நடத்தின இதுவரைக்கும் நீங்கள் வந்து நான் கேட்குறேன் டிகே அந்த ராஜ் அண்டு டீகேயை நான் வந்து ஒரே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அது என்னென்னா விடுதலை புலிகள் அமைப்பு ஏதேனும் ஒரு இடத்தில் உலகத்தின் ராணுவ வீரர்கள் நடந்துக்குவான்ல மூன்றாந்தரமாக ஒரு நாட்டில் படையெடுத்து போனோன்னால் அவனுடைய முதல் தாக்கத்தில் பெண்கள் மீது இருக்கும் அது மாதிரி ஏதேனும் ஒரு சிங்கள பெண் என்ன என்னை வந்து இந்த விடுதலை புலிகள் ராணுவம் இப்படி செஞ்சதுன்னு ஒரே ஒரு சா ஆளை காட்ட சொல்லுங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்பொழுதுமே என்ன குறிப்பிட தெரியுங்களா நமக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் தான் சண்டையை ஒளிய சிங்கள மக்களுக்கும் கிடையாது இங்கேருந்து அனுதா அனுராதபுரத்துக்கு வந்து இங்கேருந்து ட்ரூப் அனுப்புறாரு சண்டைக்கு ஆளுங்களை அனுப்புகிறாரு அப்படி அனுப்பும்போது அவர் சொல்றாரு இராணுவ இராணுவ வீரர்களை தாண்டி அவங்க இருந்து குழந்தைகளோ அல்லது பெண்களோ வயதானவர்களோ உள்ள வந்தாங்கன்னா யுத்தத்தை நிறுத்திக்க நம்ம தோத்தா கூட பரவாயில்ல சண்டையை நிறுத்திடு அவங்க ஒருத்தர் கூட சாகக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அமைப்பின் தலைவரை அல்லது அந்த அமைப்பை நீங்கள் வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்திய சினிமாவில் பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த டிஜிட்டல் யுகத்தில் எப்படி நாங்கள் வந்து ஏற்போம் அதை விட தம்பி நீங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறீங்கன்னா இது தேட்டருக்கே வராதுங்க ஓட்டிகிட்டிங்கிறீங்க தம்பி விஞ்ஞான வளர்ச்சியாக அடுத்து ஓட்டிகிட்டி தான் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து தி திரையரங்குகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு 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 மீடியத்தின் மீடியத்தின் மீதே மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த கொரோனா ஏற்படுத்தியிருக்கு அப்போ மக்கள் வீட்டில் தங்கியிருக்கிற மக்கள் வெளியில் செல்ல முடியாத மக்கள் எதை எதை ஒரு பொழுதுபோக்காக கருதுறான்னா அவன் ஓடிடி தளத்தை தான் வந்து கருதுறான் இன்றைக்கு நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஓடிடி நமக்கு தெரியாமல் நூற்றுக்கணக்கான ஓடிடி இன்றைக்கி இருக்குது எல்லாத்துலேயுமே புதுசு புதுசாக எதையோ காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஓடிடி தளம்ங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக கிடையாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ரஜினிகாந்த் படம் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகி நான்கு மணி நேரத்தில் ஒரு கோடி பேர் வந்து பார்க்க மாட்டான் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜயோ அல்லது அஜித் படத்தையோ ஒரு நான்கு மணி நேரத்தில் ஒரு கோடி பேர் அந்த ட்ரைலரை பார்த்துருவாங்களான்னா பார்க்க மாட்டாங்க பார்ப்பாங்க பல மில்லியன் பேர் பார்ப்பாங்க அது கிராஜுவலாக பார்ப்பாங்க ஆனால் அந்த ஃபேமிலி மேன் டூ ரிலீஸ் ஆகி நான்கு மணி நேரத்தில் ஒன் மில்லியன் பீப்புள் வந்து வந்து அந்த 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 ட்ரெய்லரை வந்து பார்த்துருக்கான் அப்போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஒன்று ஏற்படுத்தியிருக்குங்கிறத பொறுத்து தானே ரெண்டு ஒன்று ஃபேமிலி மேன் ஒன்று மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது தான் வந்து இப்போ ரெண்டு வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது ஆகவே தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்து இங்கே கட்டமைக்கிறாங்க இல்லை எனக்கு இப்போ உங்களை போன்றும் சரி பல தமிழ் தேசிய என்ன சொல்றீங்கன்னா திட்டமிட்டு தமிழர்கள் மீதும் தமிழ் சமூகத்தின் மீதும் ஒரு போராளி இயக்கத்தின் மீதும் இப்படி போன்ற விஷயத்தை கட்டமைக்கிறாங்கன்றீங்க ஆமேசான் பிரைமுக்கோ டி கே என் ராஜனுக்கோ சம்பந்தாக்கோ என்ன நோக்கம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அது அரசியலே கிடையாது இது வேற கோணத்தில் நீங்க வந்து பார்க்கணும் இதில் வந்து இந்த இலங்கை அரசும் இந்திய உளவுத்துறையும் சம்மந்தப்பட்டிருக்கு திரைப்படத்திலேயே இந்த திரை இந்த 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 எதிர்கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த எதிர்கட்டமைப்பில் இந்திய இராணுவ இந்திய உளவுத்துறைக்கும் இலங்கை அரசுக்கும் சம்மந்தம் இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ராஜபக்ஷனுடைய மகன் நமல் ராஜபக்சே இரநூறு கோடி ரூபா இந்திய மதிப்பில் பணம் கொடுத்து ஜான் ஆப்ரஹாமை அழைத்து ஒரு படம் வந்து எடுக்க சொல்கிறாங்க எதுக்காக எடுக்க சொல்கிறாங்க அந்த படம் தான் மெட்ராஸ்காப்பே எதுக்காக எடுக்க சொல்கிறாங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவுக்கு எதிரானது பிரபாகரன் இந்தியாவினுடைய எதிரி அப்படிங்கிற ஒரு பின்பத்தை வடிவமைக்கணும் ஏனென்று சொன்னால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக பிரபாகரனுடைய அமைப்பு விடுதலை புலிகள் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய அரசியல்வாதிகள் சில பேர் அவர்கள் சொல்லுகிற உண்மைகளை நம்புவிடக்கூடும் உதாரணத்துக்கு நம்ம மதிப்புக்குரிய ஐயா வைகோ போன்றவர்கள் வட மாநிலங்களில் வந்து சிடி எல்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க இதுதான் அங்கே நடந்த உண்மை இது வந்து கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம் இவ்வளோ பெரிய நாடு ஒரு வல்லரசு நாட்டுக்கு பக்கத்தில் நடந்திருக்கு ஆனால் இந்த நாடு இன்றைக்கும் வரைக்கும் அதை பற்றின எந்த கவனமும் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த தவறான புரிதல் தான் இந்த புரிதலை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மெட்ராஸ்காவே எடுக்கப்பட்டது இது வந்து அந்த நேரத்தில் கடுமையாக நிரூபணம் செய்யப்பட்டுச்சு அதுதான் வந்து சந்தோஷ் சிவனும் முதல்ல ஒரு டெரரிஸ்ட்னு ஒரு படம் எடுக்கிறார் சந்தோஷ் சிவன் அந்த படமும் அதுக்கப்புறம் இனம்னு ஒரு படம் எடுக்கிறார் இனம்னு படம் எடுக்கிறே இல்லை இனம்னா என்ன ரேஸ் அது இனத்தை பற்றி பேசணும்ல சப் சப்டைட்டில் வந்து தி மாஃப்னு எது கொடுக்குற ஏ யார் எது மாஃபு இஸ் இட் இஸ் ட்ரைவர்ஸ் மாஃப் நான் கேட்குறேன் உன் புத்தியே தப்பாக இருக்குல்ல உனக்கு அப்போது விடுதலை போராட்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு வா நீங்கள் ராஜன் டி கே வரட்டும் எங் என் மாதிரி ஒரு ஆளுகிட்ட வந்து சாதாரணமாக நானும் டேரக்டர் தானே உட்காந்து பேசுவோம் விடுதலை போராட்டம்னா என்ன பயங்கரவாதம்னா என்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு டிஃபைன் பண்ணட்டும் நான் அவங்களுக்கு ஒரு லட்சம் ஆதாரம் கொடுக்குறேன் இது வந்து ஒரு விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் தெரியாமல் ராஜன் ரெட்டிக்கே படம் எடுத்துருக்காங்க அவங்க முத முறையாக ஆய்வு செஞ்சிருந்தாங்கன்னா இப்போ நான் ஒரே ஒரு புக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அந்த புக்கை வந்து போய் படிக்க சொல்லுங்கள் அதாவது அனிதா பிரதாப் எழுதுன ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது அந்த புத்தகத்து பேர் எனக்கு மைண்டில் வரல அவங்க வந்து விடுதலை புலிகளை வந்து நேர்காணல் செல்ல சென்று அவர்களோடு ஒரு பத்து நாள் வந்து இரவு பகலாக தங்கி இருந்த அனுபவங்களை அவங்க தொகுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விடுதலை புலிகளை வந்து தீவிரவாதிகள்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் என்ன எந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் விடுதலை புலிகளை தீவிரவாதின்னு சொல்கிறீங்க அந்த காட்சிகள் இருக்குல்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தம்பி அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் எல்லோரையும் வந்து கொல்லுவேன் அதாக கொள்ளுவேன் சா கொள்ளுவேன் அப்படிங்கிறா நான் விடுதலை புலிகள் அமைப்பு எல்லாரையும் கொள்வதுக்கு கட்டமைக்கப்பட்ட அமைப்பா ஒரே ஒரு சிவிலியனை கொள்ளு கொள்வது அப்படிங்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் வந்து அவர் எண்ணி இருக்க எண்ணி இருப்பாரா நீங்கள் வந்து செஞ்சோலையில் குண்டு போட்டு குழந்தைகளை கொன்னிங்களே முதியோர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த மருத்துவமனையில் குண்டை போட்டு அங்கேருந்து எல்லாம் கொன்னிங்களே பிரபாகரனுக்கு தெரியாதா ஒரு நொடியாகுமா ஒரு இராணுவ விமானத்தை வச்சுருந்தாங்களே கொண்டு போய் கொழும்பில் ஒரு குண்டு போடுறதுக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் குண்டு போட்டவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்வதேச விமான நிலையத்தில் குண்டு போட தெரியாதா மனிதத்துவத்துக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாதுன்னு வாழ்நாள் முழுவதும் கொள்கையாக வச்சிருந்த ஒரு அமைப்பினுடைய ஒரு ஒரு தலைவனுடைய கீழே இருந்த அமைப்பு எப்படி வந்து இல்லை இப்போ நீங்க ராஜநண்டிக்கு வந்து இவர்களை வந்து ஒரு பயங்கரவாத குழுவிட சித்திருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் பயங்கரவாத குழுவாக தடை நீட்டி தடையை வந்து விடுவிச்சிருக்கலாமே இல்ல இப்ப இந்திய அரசாங்கம் தடையை போட்டிருக்குன்னா இப்ப ராஜநே இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நிக்கிறாங்க நீங்களும் மற்றவங்க அப்படி கிடையாது தடை வந்து இப்ப நான் கோர்ட்ல போய் தம்பி எனக்கு எதிராக திட்டிட்டாரு அவர் மேல வந்து வழக்கு தொடுக்கணும்னு தொடுத்தா வழக்கு கொடுத்துருவாங்க வழக்கு தொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பிடிவாரண்ட் போட்டுருவாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிரூபிக்கணும் நான் நல்லவனா கேட்டவனா நான் சொன்னேன்னா சொல்லலையா நிரூபிக்கணும் இதுதான் வந்து அதனுடைய சாரம் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த விடுதலை புலிகள் அமைப்பு தான் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றது அப்படின்னு சொல்லி இவங்களை அசம்சன் பண்றாங்க இல்ல இன்னைக்கு வரைக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே சலகிரி எழுபது விடுதலை உடன்பாடு இல்லை நாங்க திமுக கோரிக்கையை ஏற்கல அப்படின்னு சொல்றாங்க திமுக கூட்டணியை விட்டு ரோசமான சூடு சொரண இருந்தா திமுக கூட்டணியை விட்டு வெளியில போங்க திமுக ஆதரிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா கேட்குறேன் நீ வாங்க நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா பதினேழு லட்சம் பதினேழு பேர் அதில் வந்து உங்கள் வாக்கு மட்டும்தான் இருக்கா திமுக வாக்கு இல்லையா திமுக விட்டு வெளியில் வந்து நீங்கள் டெபாசிட் வாங்கிருங்க திரு அழகிரி அவர்களை நீங்கள் நீங்கள் சொல்கிறதா நாங்கள் கேட்குறோம் ஏழு தமிழர் விடுதலைக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் திமுக கூட்டணி போகும்போது உங்களுக்கு தெரியாது நான் கேட்குறேன் ஏழு தமிழர்கள் விடுதலை இவங்க வலியுறுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா சும்மா கூட்டணி அரசியலுக்கு போயிட்டு சும்மா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறங்கிறதுக்காக பேசாதீங்க முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு மனிதனுக்கு இந்த பூமி பந்தலை என்னையா தண்டனை கொடுக்கணும் முப்பது வருஷமா ஜெயிலுக்குள்ளே கிடக்குறான் பதினேழு வயசில் போன அந்த அண்ணன் பேரறிவாளன் இன்னைக்கு வந்து தாத்தா வாய் போய் நிற்கிறான் உடல் முழுதும் வந்து நோயின் தொற்று அவனை கொல்ல போகுது இப்போ கூட வந்து இறக்கம் இல்லாமல் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய ராஜீவ்காந்தினுடைய மனைவி எனக்கு இனி அவங்க இனிமே அவங்க தண்டனை பெறுவதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க அவனுடைய மகன் இனியும் அவர்களை தண்டிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறான் அவனுடைய மகள் சொல்லுகிறார் கே எஸ் அழகிரிக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன் என்ன வந்துச்சு உங்களுக்கு என்ன புட்டுக்கிட்டு வந்துச்சு அதனால இதெல்லாம் ரொம்ப தப்பு முப்பது வருஷத்துக்கு மேலே இப்படி போன்றவர்கள் வந்து விடுதலை புலிகள் எதிராக தான் தமிழகத்துல இருக்காங்க அப்படின்னும் போது உங்களை போன்ற அமைச்சர்கள் அடிச்சு அல்லுன்னா கூட அடிச்சு அல்லுனா கூட ஒரு லாரி பேர் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ்காரர்கள் அதுவும் எல்லாமே பணக்காரர்கள் தான் இருப்பாங்க அவங்க எதிர்த்து என்ன செய்ய போறாங்க நான் கேட்குறேன் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பனிரெண்டு கோடி இது தமிழன் வந்து ஆதரிக்கிறான் விடுதலை புலிகளை உயிரின் மேல கருதுறான் தமிழர்களுடைய காவல் தெய்வமா தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூமி பந்தில் அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் எதிர்க்கிறவங்க இல்லை நான் நல்லா உங்களுக்கு சொல்கிறேன் சீசன் ஒன்றில் சீசன் ஒன்றில் வந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொதுப்படையான உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து ரெண்டாவது காஷ்மீர் தீவிரவாதிகள் அப்படின்னு அவன் சொல்கிறான் காஷ்மீர் தீவிரவாதிகள் அரசியல் படுத்தப்படலை புரியுதுங்களா தொடர்ச்சியாக அச்சுறுத்தலுக்குள்ளே வச்சு ஒரு அரசியல் படுத்தப்படாத தேசியனமாக அந்த தேசியனருக்கு போராடுறதுக்கு யாரும் இல்லை ஆனால் தமிழாக அப்படி கிடையாது உலகம் முழுதும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இன்னைக்கு வந்து இருக்கிறான் எதையும் சாதிக்கிற ஒரு மிகப்பெரும் சக்தி படைத்தவனாக இன்றைக்கு உலகம் முழுதும் வந்து இன்னைக்கு தமிழன் இருந்துகிட்டு இருக்கிறான் சும்மா தமிழ் தேசிய இனத்தின் மீது வீசுவதும் தமிழ் தேசிய இனத்தை இழிவாக நடத்துறதும் வரலாறு நடந்து முடிஞ்ச உண்மையான வரலாற்றை மறைத்து பேசுவதும் பெரும் குற்றம் அதை செய்பவர்கள் அயோக்கியர்கள் தமிழ் தேசிய இனம் ஒருபோதும் அதை ஏற்காது இதுதான் எங்களுடைய முடிவு இல்லை சமந்தா அவர்கள் பற்றி பல முக்கியமான நபர்கள் போடும்போது நீங்க நடிச்சீங்கன்னா இந்த படத்தை வெளியிட்டுச்சுன்னா உங்களுடைய அடுத்த படைப்பெல்லாம் வரைய வராது தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு போது மிரட்டல் தொழிலில் பேசியிருந்தாங்க ஒரு ஆக்ட்ரஸை வந்து இவ்வளோ மிரட்டல் தொழிலில் பேசுறது தேவையான நான் வந்து என்ன கேட்குறேன்னா இது சமந்தாவை வந்து தனிப்பட்ட முறையில் மிரட்டுனது சரியாக தப்பாங்கிறது கிடையாது என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை என்னென்னா சமந்தா வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து தமிழ்நாடு நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் மீது எவ்வளவு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது விடுதலை புலிகளினுடைய தலைமை தமிழில் தேசிய தலைவர் மீது தமிழர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்று என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் பிறந்து வளர்ந்து இந்த நிலப்பரப்பில் இருந்த ஒரு பெண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஏற்கனவே இதே விஷயம் நடந்திருக்கு இப்போ உங்களை போன்றவரும் ஏற்கனவே முத்தையா ப எட்நூறு திரைப்படம் வரும்போது விஜய் சேதுபதியை கடுமையாக அதிருத்திங்க விஜய் சேதுபதி படத்தில் நடிக்க நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதே போல உங்களை பண்ண வைப்போம் அப்படிங்கிறீங்கன்னா இல்லை அப்படி கிடையாது நான் அதை தான் நான் சொல்ல வர்றேன் என்ன விஜய் சேதுபதி வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் நடிக்கலைன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது புரியுதுங்களா ஆனால் ஒரு ஹீரோயின் நடிக்கலைன்னா இன்னொரு ஹீரோயினை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து இங்கே வந்து இந்த இப்போ இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணை வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதனால் நாங்கள் விஜய் சேதுபதியை ஏன் மிரட்டவே இல்லை நாங்கள் விஜய் சேதுபதிக்கு புரிய வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்போ ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து விலகிக்கிட்டார் அப்படி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி புரிஞ்சிகிட்டு இருக்கோம் நாங்கள் விஜய் சேதுபதியை நீ இனிமேல் நடிக்கவே முடியாது நாங்கள் அதை செய்து விடுவோம் அப்படிலாம் எதுவுமே யாருமே சொல்லலை அவருக்கு நாங்கள் இது த இது தப்புங்க இது வந்து தவறாக போயிடும்னு தான் சொன்னோம் அதே மாதிரி இப்போ சமந்தாவை வந்து இவங்கெல்லாம் சொல்கிற என்ன மாதிரி மிரட்டுறாங்க சமந்தா வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம் நான் பார்க்குற கோணம் என்னென்னா சமந்தா சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்த ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்க சென்னையிலே இருந்துருக்குறாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சு இப்போ தான் அவங்க வந்து அப்பா ஒரு மொழியை சேர்ந்தவர் அம்மா ஒரு மொழியை சேர்ந்தவரெலாம் சொல்கிறாங்களே ஒழிய நம்ம அவங்க மொதல் மொதல் படங்களில் வந்து ரிலீஸ் ஆகி நடிக்கும் போது நம்ம தமிழ் பணம் அப்படி தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அவங்க ஒரு தேர்ந்த மிகச்சிறந்த நடிகையாக வந்து இருக்காங்க அப்போது இது போன்ற வந்து இந்த ஃபேமிலி மேன் டூ சீசன் டூவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த வாய்ப்பு அதுவும் விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்டதுங்கும்போது ஏங்க இது விடுதலை புலிகள் அப்படியாப்பட்டவங்க இல்லை தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளினுடைய தலைவரை கிட்டத்தட்ட ஒரு காவல் தெய்வமாக நினைக்கிறாங்க அந்த அமைப்பில் இருந்து ஒரு பெண் இப்படி எதிர்மறையாக வர்றா பயங்கரவாதமாக வர்றா தீவிரவாதமாக வர்றான்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் அதில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமந்தா விலகி இருந்தால் இது அப்போவே வெளியில் வந்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதங்களுக்கு முன்னாடியே சமந்தா வந்து என்ன ஒரு கருத்து வெளியிட்டாங்கன்னா நான் வந்து முதல் தடவையாக ஒரு தீவிரவாதியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து வெளியிட்டாங்க சமந்தா அவர்களே சமந்தா அவர்களே வந்து சொன்னாங்க மெல்ல வந்து அதை வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு இப்போ வந்து விக்கிபீடியாவில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சமந்தா வந்து ஒரு ஒரு பயங்கரவாதியாக நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கதாபாத்திர கதாபாத்திரம் ஒரு பயங்கரவாத கதாபாத்திரம் கதாபாத்திரம் அப்படின்னு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ இந்த நிலையில் இருந்து தான் சமந்தாவை நம்ம கேள்வி கேட்குறோம் உங்களுக்கு வந்து இவ்வளவு சம்பாதித்ததுக்கு அப்புறம் இந்திய சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு குடும்பத்தில் நீங்கள் மருமகளாக போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பணம் வந்து இங்கே பிரதானம் கிடையாது அப்படிங்கும்போது ஒரு வரலாற்றுக்கு எதிராக இந்த 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 கதாபாத்திரம் இருக்குது அதை நான் ஏற்று செய்யறது கஷ்டங்க அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லி அதை அந்த அதிலிருந்து நான் இன்ன காரணத்துக்காக விலகிறேன் அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலேயே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை அப்போவே நாங்கள் போராடி அவர்களுக்கு புரிய வைத்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருந்திருப்போமே அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன் சமந்தாவுக்கு ஏன்னா சமந்தாவுக்கு பணம் இங்கே பிரச்சனை இல்லை நல்ல கதாபாத்திரத்தை தேடி நிற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது தமிழர்களுக்கு எதிரான ஒரு கதாபாத்திரத்தை எப்படி செய்யலாம் நான் உங்களை கேட்குறேன் சென்னையில் ஏதாவது தீவிரவாதம் இது வரைக்கும் நடந்திருக்கா சென்னையில் எதுவும் எதுவும் நடக்கலை மெட்ரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிகள்லையே ஒரு அமைதி பூங்காவான இருக்கிற சிட்டி இது தான் பெங்களூரில் வந்து பயங்கரவாதம் நடந்திருக்கு ஹைதராபாத்தில் நடந்திருக்கு டெல்லியில் நடந்திருக்கு மும்பையில் நடந்திருக்கு கல்கட்டாவில் நடந்திருக்கு ஆனால் சென்னையில் மட்டும் எந்த ஒரு குண்டுவெடிப்போ எந்த பயங்கரவாத தாக்குதலோ இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நடக்கலை சென்னையை தாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கைன்னு எப்படி உறுதிப்படுத்த முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு இந்த ட்ரைலரில் ஒரு காட்சி காட்டுறாங்க இலங்கை வரைபடம் அந்த வரைபடத்துக்கு மேலே ஒரு ராணுவ உடை வச்சுருக்காங்க அது விடுதலை புலிகளுடைய உடை அந்த கிரீன் கலரில் வந்து புலி வரி போட்ட உடை அதில் ஒரு சயனைடு குப்பியவும் தொங்க விட்ருக்காங்க அப்போது இங்கேருந்து நம்ம கடற்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் சென்னையை தாக்குறதுக்கு திட்டமிட்டாங்களா திட்டமிடுவாங்களா அந்த வசனத்தில் வந்து சொல்கிறான் அவன் வந்து ஐஏசையும் இந்த ரைபலும் ஒன்றா இந்த 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 ரிபலும் ஒன்றா இணைஞ்சு செய்ய போகிறாங்க ரிபல்னா போராளிகள் அவர்கள் கழகக்காரர்கள் அல்ல அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல தீவிரவாதிகள் அல்ல அப்போ போராளிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன போராளிங்கிறவனை இருக்கு அவனுடைய நோக்கம் என்ன பயங்கரவாதியின் நோக்கம் என்ன தீவிரவாதியின் நோக்கம் என்ன இதையெல்லாம் வந்து தெளிவாக தெரியாமல் வெறுமனே ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதையை உருவாக்கணுங்கிறதுக்காக வரலாற்றை திரித்து நீங்கள் வந்து செயல்படுத்துவதை எப்படி அந்த தேசிய இனம் ஏற்கும் இவ்வளவு அறிவும் ஆற்றலும் பெற்றிருக்கக்கூடிய இந்த தேசிய இனம் எப்படி ஏற்கும் இல்லை இந்த களமே இந்த படைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை தான் நடந்த சம்பவங்கள் அவங்களும் சொல்ல போகிறதில்ல அப்படி கற்பனைன்னு இருக்கும்போது சென்னையை மையமாக வச்சு காப்பிச்சா என்ன சிக்கல் அப்படின்னு தான் கேட்குறாங்க தோழர் கற்பனையாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இந்த டிஸ்கஷனே கிடையாது நீங்கள் கற்பனையாக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவிலே எத்தனையோ க விஜயகாந்த் படங்களில் வந்து தீவிரவாதி தாக்க வர்றான்னு சொல்லி எடுத்துருப்பாங்க அன்றைக்கெலாம் யாராவது கேட்டோமா நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பை இலங்கையை சுட்டிக்காட்டி இலங்கையிலிருந்து வர்றாங்க நான் எல்லாரையும் சாக்கொள்வேன் அந்த கமிஷனுக்கு நீ தயாராக இருக்கியாங்கிறது மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி கடுமையாக வந்து வரி வரி ட்ரெஸ்ஸில் எனக்கு என்ன நான் அது விடுதலை புலிகள்னு திரு கலைஞர் எப்படி உறுதிப்படுத்துகிறாரு இ இபிஆர் எல் இருக்கலாம் டெலோவாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாமே இல்லை நான் எதுவாக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் காரணம் என்னென்னா எதிர்ப்பீங்க இபிஆர்எல்எஃபுக்கோ டெலோவுக்கோ அல்லது வந்து ஃப்ளாட் இயக்கத்துக்கோ யார் விடுதலை புலி இயக்கத்துக்கோ இவங்க எல்லாருக்கும் நோக்கம் ஒன்று தான் தமிழ் ஈழமான தமிழ் ஈழம் தனி ஈழம் ஒன்றே தீர்வு மிகப்பெரிய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் தொடர்ச்சியாக உட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய தேசிய இனத்தை விடுதலை அடைய செய்ய வேண்டுங்கிறது தான் இவங்க எல்லாரோட நோக்கம் யாரை இழிவு செய்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் வந்து விடுதலை புலிகளை இழிவு செஞ்சா மட்டும்தான் நாங்கள் எதிர்ப்போம் கிடையாது அந்த நிலப்பரப்பில் யாரும் தீவிரவாதிகள் கிடையாது அவர்கள் எல்லோருமே போராளிகள் தான் அவர்கள் பொதுமக்களுக்கு எதிராக ஒரு கொலை கூட அவர்கள் செய்ததில்லை அவர்கள் ராணுவத்தை எதிர்த்து போராடிய உண்மையான போராளிகள் இதுதான் எங்களுடைய கருத்து நீங்க அதான் நான் சொல்றேன் தோலை இந்த மாதிரியான படைப்புகளை இந்தியாவில் தொடர்ச்சியாக உருவாக்குறது இலங்கை அரசும் இந்திய தான் உருவாக்குது புரியுதுங்களா என்ன காரணத்துக்காக உருவாக்குது ஐரோப்பிய நாடுகளில் இன்னைக்கு எந்த தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி இந்தியா தடை விதிச்சதுங்கிற ஒரே காரணத்துக்காக உலகத்தின் பல நாடுகளை தடை விதிச்சாங்க பல்வேறு ஆய்வுகளுக்கு அப்புறம் பல்வேறு விசாரணைகளுக்கு அப்புறம் அந்த நாடுகள் எல்லாம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இது ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் இது தீவிரவாத பயங்கரவாத போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே தடையை நீக்கிட்டாங்க இன்னும் சில நாடுகள் நீக்கி கொண்டு இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கடைசியாக இந்தியா மட்டும் பல்லு இழிச்சுட்டு நின்றுச்சுன்னா அது அவமானம் அசிங்கம் கேவலம் அப்படிங்கிறதுனால ஒரு வலுவான கட்டமைப்பை இந்திய மக்கள் மனதிலேயே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இலங்கை அரசினுடைய நோக்கம் கோத்தபய ராஜபக்சையின் நோக்கம் மஹிந்த ராஜபக்ஷயின் நோக்கம் குறிப்பாக அவனுடைய பையன் நமல் ராஜபக்ஷ இதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்க இதுக்காகவே பல 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 ஆயிரம் கோடியை செலவு பண்ண தயாராக இருக்காங்க அதற்கு உடந்தையாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்திய உளவுத்துறை அதை வந்து இந்தியாவில் அவங்களுக்கு எம்ப தப்பான ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டுச்சு யாருக்குன்னா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சொன்னது யார் அப்படின்னா ஜெயவர்த்தனை எங்கே வச்சு சொன்னார்னா பெங்களூரில் வச்சு சொன்னார் என்ன சொன்னார்னா இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்த நிலப்பரப்பில் உங்களுடைய இந்திய நிலப்பரப்பில் தனிநாடு முத முதன்னு கேட்டது தமிழ்நாடு தான் ஆகவே நீங்கள் இந்தியா தலையிட்டு இலங்கையில் இலங்கையை ரெண்டாக பிரித்து நீங்கள் தனி ஈழம்னு தனியாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தனியாக கேட்டு போராடி இந்தியா சுக்கள் நூறாக உடையும் அப்படின்னு ஒரு தப்பான கருத்தை சொன்னார் இந்த கருத்தை ஏற்று ராஜீவ்காந்தி அதில் வந்து ஸ்டஃபனாக இருந்தார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவங்க அம்மா மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு இந்தியாவோட இருந்துச்சுங்க பாகிஸ்தானாக பிரியும் போது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்கிறதுக்காக மேற்கு வங்கத்திலிருந்து கிழக்கு வங்கம் பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சு போய் தனியாக நின்றுச்சு பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் மொழி வேறு வேறு அப்படிங்கிறதுனால சண்டை நடந்தபோது இந்தியா என்ன செஞ்சிச்சுன்னா இத்தனை வருஷமாக நம்மளோட இருந்தவங்க தானே அவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க மேற்கு வங்கத்தை கிழக்கு வங்கத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு கிழக்கு வங்கத்தில் பேசுகிற வங்க மொழியும் மேற்கு வங்கத்தில் பேசுகிற வங்க மொழியும் ஒன்று ரெண்டு பேரும் வங்காளிகள் தான் புரியுதுங்களா இப்போ கிழக்கு வங்கத்துக்கு தனிநாடு வாங்கி கொடுத்ததுனால இந்தியாவில் வந்து நாங்களும் தனிநாடு கேட்போம்னு மேற்கொங்க கேட்டுச்சா இல்லை அந்த முட்டாள்தனமான அந்த பேச்சை அதை நம்பி ராஜீவ்காந்தி அவர்கள் செயல்பட்டாங்க அதே தான் இப்போவும் உளவுத்துறை நம்பிக்கிட்டு இருக்கு என்ன நம்பிட்டு இருக்கு ஈழத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தனியில் வாங்கி கொடுத்துட்டோம்னா தமிழ்நாடு கேட்பாங்க தனி தமிழ்நாடு கேட்பான் இந்தியாவில் இருக்க எல்லா தேசிய இனமும் தனித்தனியாக கேட்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து மலை அரசியல் என்று சொல்லப்படுகிற இந்த வடகிழக்கு மாநிலங்கள் தனிநாடு கேட்டுட்ருக்கான் மிக தீவிரமாக தனிநாடு கேட்டு போராடுகிற ஒரு போராட்ட குழு ஒரு ஒரு போராளி குழு எதுன்னா உல்ஃபா அவங்கள இவங்க தீவிரவாதி தான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க உல்ஃபா இந்தியாவின் முப்படைகளையும் எதிர்த்து கிடந்த நாற்பது வருஷமாக போராடிட்டு இருக்கு வேறு வழியே இல்லாமல் நாகாலாந்தில் உட்காந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தனியாக கொடி வச்சுக்கலாம் நீங்கள் தனியாக வந்து ஏங்கிக்கலாம்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த உண்மைகள் இப்படியெல்லாம் இருக்கிற போது தமிழ்நாடு தனிநாடு கேட்டுருவான் அப்படின்னு சொன்னால் ஏன் த தமிழர்களை இந்தியாவின் எதிரிகளாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்கள்லேயே தமிழ் தேசியனம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கிற இந்தி மொழியை ஏற்காதவர்கள் அறிவுபூர்வமான ஒரு சமூகமாக எந்த சமூகம் இருக்குன்னா இந்திய நம்ம தமிழ் சமூகம் தான் இருக்குது இன்னைக்கு நரேந்திர மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து அனைவருமே அமித்ஷா சமீபத்தில் சொல்கிறார் நான் தமிழனாக பிறக்காதது எனக்கு மனவேதனை அளிக்குது ஏன்னா தமிழகத்தில் தான் அவ்வளவு பெரிய அறிஞர்கள் பேரறிஞர்கள் இருந்திருக்காங்க திருவள்ளுவர் தமிழில் பிறந்து தமிழில் எழுதியிருக்காரு அப்படின்னு அவர் மட்டும் இல்லை காந்தி வரைக்கும் எல்லாரும் புறாங்கப்பட்டிருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு தான்

உலகம் முழுவதும் எந்தெந்த நாட்டில் நீங்கள் வாழுகிறீர்களோ அந்தந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தில் அல்லது உயர் நீதிமன்றத்தில் அமேசான் பிரேமுக்கு எதிரான வழக்கு தொடுங்க எல்லா நாடுகளையும் ஐம்பது நாடுகள் இருக்கிறீங்கன்னா ஐம்பது நாடுகளையும் வழக்கு தொடுங்க அமேசான் பிரேம்னுடைய சிஓஓவுக்கு தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான இமெயில்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அனுப்புங்க அதே மாதிரி தமிழக அரசை பொறுத்தளவில் நம்ம வந்து தும்ப விட்டுட்டு வாழை வந்து பிடிக்கக்கூடாது இந்திய அரசு குறிப்பாக வடவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய இனத்தை இழிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்திய அரசுக்கு தமிழக அரசு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது இது போல் வந்து தமிழர்கள் இப்போ வந்து ஒரு வர்ணாவசியம்னு ஒரு படம் வருது அந்த படத்தில் வந்து ஒரு நாய்க்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சு அவங்க வந்து ரொம்ப இழிவு செஞ்சு அவங்க சிரித்து மகிழ்கிறாங்க அது வந்து மலையாளிகளுக்கு என்னென்னே தெரில விடுதலை புலிகள்னு சொன்னாவே ஒரு நக்கலும் நையாண்டியுமா பார்க்குற ஒரு சூழலில் இருக்குது அந்த சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் அந்த நேரத்தில் கூட வந்து யாருமே அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து போராட்டங்கள் எதையும் முன்னெடுக்கலை தமிழ் தேசிய தளத்தில் இருக்கவங்க தான் போராடுறாங்க நமக்குள் திராவிடமா தமிழ் தேசியமாக அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சிக்கல் நமக்குள்ள ஒரு பங்காளி சிக்கல் என்னைக்கு வேணாலும் நம்ம அதை தீர்த்துக்க முடியும் ஆனால் ஒரு பொது எதிரியாக இருக்கக்கூடிய வடவர்கள் நம் மீது தாக்குதல் நடத்துகிற போது அதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு நிற்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களும் சரி ஒருங்கிணைந்து தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்திய அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் ஏற்படுத்தி தமிழர்களை இழிவு செய்கிற காட்சிகளை நீக்கணும் அந்த ஃபேமிலி மேன் வந்து முழுதுமே தமிழர்கள்தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு காட்டப்பட்டிருந்தால் அதை வந்து அவங்க ரீஷூட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு எதிர்கதாபாத்திர விஷயத்தை நீங்கள் கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு நான் வந்து ஒட்டுமொத்தமாக உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக பேசியிருக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இந்த படைப்பின் பின்னாக இருக்கக்கூடிய அரசியலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்காக இந்த நேரத்தில் வந்து இந்த தலைப்பின் கீழாக உங்களுடைய வருகைணையும் கருத்து நிபுத்தத்தை கொடுத்த மிக்க கலஞ்சம் மிக நன்றி தம்பி வணக்கம் மணி நம்பர்களே மீண்டும் ஒரு குடிப்பருக்கு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்